வணக்கம், நான் டாக்டர் பன்னீர், அப்போலோ ஹாஸ்பிட்டல் நியூரோலஜிஸ்ட். மருத்துவ குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது பார்க்கின்சோனிசம் என்ற வியாதியை பற்றி மருத்துவ குறிப்புகள். இது ஆங்கிலத்தில் ஷேக்கிங் பால்சி, கை நடுக்கிறதுனால அது ஷேக்கிங் பால்சின்னு சொல்லுவாங்க. இந்த பார்க்கின்சோனிசம் வியாதி பொதுவாக 55-60 வயசில் வரும். அப்போ ஏன் வருதுன்னா, டோப்பமின்ற ஒரு கெமிக்கல் பிரெயினில் குறையுது. இப்போ இன்சுலின் குறைஞ்சா எப்படி சுகர் டயபெட்டிஸ் வருதோ அந்த மாதிரி டோப்பமின் குறையிறதுனால பார்க்கின்சோனிசம் வருது. அதனால் என்ன உடம்பில் என்ன பாதிப்பு இருக்கும், சும்மா இருக்கும்போதே கை நடுக்கும், ஒரு பக்கமாக தான் சாதாரணமாக ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் ஒரே உடம்புல ஸ்டிஃப் ஆகிடும், அப்புறம் கொஞ்சம் நடக்கிறது எல்லாமே ஸ்லோ ஆகிடும். இந்த மூணு தான் அதில் இம்பார்ட்டண்ட்டான இது. பொதுவாக மருத்துவங்கிட்ட போனீங்கன்னா உடனே இதுக்கு அவசியமாக மருந்து, அவர் ஆக்டிவாக இருக்கிறார் அந்த பேஷண்ட்டுனா உடனே ஸ்ட்ராங்கான மருந்து கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது. போன உடனே டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணால் போதும், அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும். ஏன்னா மருந்துங்களை அவர் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ, அவர் சொந்த இதை முட்டி தேஞ்சு போச்சுன்னா உடனே முட்டி மாற்ற வேண்டியதில்லை, எவ்வளோ தூரம் அவர் சொந்த முட்டியிலேயே ஓட முடியுமோ அதில் தான் வச்சுக்கணும். வழியே திடீர்னு மருந்து சாப்பிட்டா, மருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு நிறைய சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வேறு இருக்குது. அதனால் ரிசர்வில் வச்சுக்கணும், பெட்ரோல் ரிசர்வில் இருக்கிற மாதிரி ரிசர்வில் வச்சுட்டு, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவரால் அந்த அளவுக்கு அவருக்கு டெய்லி வாழ்க்கை பாதிப்பாக இருக்குதுன்னா அப்போது நீங்கள் அந்த மருந்தை டாக்டர் கொடுக்கறது நல்லது. ஏன்னா மருந்துகளுக்கு கெமிக்கலாக இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் அதை மனசில் வச்சுட்டு டாக்டரும் செயல்படுவார், நீங்களும் உடனே எனக்கு கொடுத்து நிறுத்து பண்ணுங்கள், டாக்டர் உங்கள் நன்மைக்காக தான் இது வெயிட் பண்ணலான்னு சொன்னால் வெயிட் பண்ண வேண்டியது நம்பது. அதனால் ஒன்றும், ஏன்னா எனக்கு கை நடுக்கமாக இருக்குது. சோஷியலாக எங்கன்னா கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கேட்பாங்க, ஏன் இது கை நடுங்குதே உங்களுக்குன்னு. அப்போ நான், இல்லை நான் நல்ல டாக்டரை பார்த்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டா போதும், இல்லைன்னா அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு ஃப்ரீ அட்வைஸ் வேறு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் செவி மடுக்காமல் இருக்கலாம். தென் ஒன்றா முக்கியமாக என்ன சொல்கிறதுன்னா, பார்க்கின்சோனிசம்க்கு காரணம் டோபமின் குறையுது. ஆனால் ஏன் அந்த செல்லுங்கள்லாம் உதிர்ந்து போகுது அதுக்கு எதுவும் காரணம் கிடையாது. எப்படி வயசானால் மெமரி குறையுதோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வயசானதுக்கப்புறம் வர்றது. ஆனால் இதே பாதிப்பு சின்ன வயசில் கூட 40 வயசுக்கு கேட்ட கூட கீழே கூட வரலாம். உதாரணமாக இப்போது உங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி இருக்குது, முன்னெல்லாம் ஹார்ட் அட்டாக்னால் 55-60 இல்லை, இப்போ 20 வயசில் கூட ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட், நம்ம என்வைரன்மெண்ட்டில் இருக்கிற பொல்யூஷனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதனால் அது வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கலாம். இப்போ பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கூட ரொம்ப ரொம்ப தூளாகி உணவில் கலந்துக்குது, அது லாங் ரன்னில் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறதுக்கு இது இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுங்களை, காய்கறிங்க, பச்சை காய்கறி, கலர் கலர் காய்கறி, கலர் கலர் பழம்லாம் சாப்பிட்டா ஆன்டி ஆக்சிடென்ட்னு நம்ம உடம்பை பாதுகாப்புற பொருள்லாம் இருக்குது. பேலன்ஸ்ட் டயட் சாப்பிட்டுங்க, பேலன்ஸ்டான வாழ்க்கை நடத்தினா ரொம்ப இந்த மாதிரி வியாதியெல்லாம் வராதுக்கு தடுக்கலாம். அதே சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட், ஹைலி ஃப்ரைட் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு பல கொடிய வியாதிகள் வர்றதுக்காக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் அதை தவிர்த்துக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இதை விட முக்கியமானது என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே சின்ன இது கூட போய் எனக்கு தலை சுற்றுது சார் போய்வான், சரி பார்த்தா அது பார்த்தா ஒன்றும் சீரியஸாக இல்லைன்னா டாக்டர் சில சமயம் சொல்லிடுவார் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. பொதுவாக சொல்ல வேண்டியது அவர் பேஷண்ட் ஆங்ஷியஸாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப பதட்டமாக வர்றாரு, டாக்டர் பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா திருப்தி. ஆனால் என் பேஷண்ட்டு கேட்பார், ஏன் சார் நான் எனக்கு தலை சுற்றி மருந்து எழுதலையே, நான் சொல்லுவேன் அதுக்கு அவசியம் கிடையாது, அதுக்கு எதுக்கு மருந்து வாங்கினா அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. ஏன் எதுனா இந்த மாதிரி தலை சுற்றலுக்கு மருந்து கொடுத்தா ரொம்ப நாள் இது சாப்பிட்டா அது பார்க்கின்சோனிஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு வயிற்று பொறுமல் இருக்குது, அதனால் அது சில வயிறு சம்மந்தமாக வாமிட் வராமல் வயிறு ஜீரணமாகாதிருக்கு அதுக்கு சில மருந்துங்களை கொடுத்தா அது பார்க்கின்சோனிசம் வருது. அப்புறம் மன அழுத்தத்துக்காக போய் மருத்துவரை பார்த்தா அதுக்கு மருந்து கொடுத்தா அதுக்கு பார்க்கின்சோனிசம் வருது. அப்புறம் சைக்கலாஜிக்கல் ரொம்ப சீரியஸ் சைக்காட்ரிக் டிசீஸ் மனநோய் வந்தால் அதுக்கு மருந்து கொடுத்தா அதுக்கு பார்க்கின்சோனிசம் வருது. அதாவது டாக்டரும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும்,
இல்லை அவருக்கு சொல்லி அனுப்புவார் உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் திரும்பி எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், நீங்களும் அதை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லணும். அதனால் மருந்துனால் நிறைய இதே பார்க்கின்சோனிசம் வர்ற இந்த மருந்துனால் வர்ற பார்க்கின்சோனிசமும் இயற்கையாக செல்கள் உதிர்ந்து போய் பார்க்கின்சோனிசமும் இதுவே பண்ண முடியாது, டிஸ்டிங்விஷே பண்ண முடியாது. அதனால் இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். மருந்து அதிகமாக அதுவும் மல்டிபிள் மருந்து சாப்பிட்டா, சில சமயத்தில் ஃபிட்ஸுக்காக மருந்து சாப்பிட்றோம், அந்த மருந்துனாலையும் பார்க்கின்சோனிசம் வரும். அதனால் இதை சொல்லிகிட்டே போகலாம், கூட்டிகிட்டே போகலாம். அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் எத்தனை டாக்டர்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்களோ அத்தையும் எடுத்து காட்டணும். இல்லை எடுத்துகிட்டு போங்க மருந்துங்களை, அது ஏன்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பேரில் வருது. அதனால் அந்த மருந்துங்களை எடுத்துகிட்டு போய் காட்டினா, ஓ இதுவா இது இப்போ வேண்டாங்க நிறுத்தி வைங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். இதுதான் ரொம்ப முக்கியமான இது. வேறு இந்த பார்க்கின்சோனிசம் டிசீஸ்க்கு பற்றி சொல்லப்போனால், இது வந்து எடுத்தவுடனே என்ன நினைக்கிறாங்க, இது வந்து இவ்வளோ தான் இனிமேல் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி. இது ஒன்றும் ஐ மீன் கேன்சரையே வின் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சுன்னா இது ஒன்றும் இல்லை. ஆனால் டாக்டர் சொல்கிறத கேளுங்க, நீங்களும் படிச்சுட்டு வா. டாக்டர்கிட்ட போகிறதுக்குமே நீங்களே படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்கிட்ட எந்த சில கேள்விங்களாம் கேட்கலாம். அந்த டாக்டர் அதுக்கும் டாக்டர் பதில் சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்க்கின்சோனிசத்தை பற்றி பயப்படாதீங்க. ஒருத்தருக்கு மோட்டார் நியூரான் டிசீஸ்னு இருந்தது. அவர் வந்து கடைசியில் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். அவர் 24 வயசுலேயே சொல்லிட்டாங்க இவர் அதிகம் நாள் இருக்க போகிறதில்ல, உயிரோடு இருக்கணும்னு. அவர் இப்போ சமீபத்தில் தான் இறந்து போயிட்டார். நோபல் ப்ரைஸ் வாங்கினார். அவரால் பேச முடியாது, ஆனால் கம்ப்யூட்டர் வச்சுட்டே அவர் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணார். மன உறுதி இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஒருத்தருக்கு ரெண்டு காலும் போயிடுது. அவர் வந்து பீட்ரஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் பர்சன், பேராலிம்பிக் நடத்துகிறாங்க. அதில் அவர் பீஜிங்கில் நடந்த பேராலிம்பிக்ஸில் 400 மீட்டர்ஸில் வர்றாரு. மன உறுதி இருக்கணும். மன உறுதி எப்பயுமே சிரித்த மாதிரி இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி வருது. பாசிட்டிவ் எனர்ஜி வந்தால் உள்ள நச்சு பொருள்லாம் இருக்கிறதுலாம் வெளியேறுது. மன அழுத்தமாக இருந்ததுன்னா நெகட்டிவ் எனர்ஜி வருது. நெகட்டிவ் எனர்ஜி, நான் இதை வின் பண்ணுவேன்னு நினச்சாவே ஆஃப் தி ரேஸ் ஒன், நான் இதில் எப்படி சமாளிப்பேன்னு நினைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பார்க்கின்சோனிசம் என்ற நோய்க்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், பீதி அடைய வேண்டாம். பார்க்கின்சோனிசத்துக்கு இன்றைக்கு ஸ்டேஜ்லேயே நல்ல மருந்துங்கள்லாம் இருக்குது. ஆனால் உடனே மருந்து யூஸ் பண்ண வேண்டாம், ரிசர்வில் வச்சு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்படும் போது யூஸ் பண்ணலாம். அமெரிக்காவில் என்ன செய்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற ஆயிலெலாம் காலி பண்ணுறாங்க, ஆனால் உள்நாட்டில் அவர் ரிசர்வில் வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் நம் அந்த அவசியம் ஏற்படும் போது அந்த மருந்தை யூஸ் பண்ணலாம். வியாதி கண்டுபிடிச்சோமே உடனே இல்லை. இப்போது பிபி இருந்ததுன்னா அதில் உடனே முதல்ல எடுத்தோடனே டாக்டர் மருந்து சொல்ல மாட்டார். உங்கள் வெயிட்டை குறைச்சிக்கங்க, உப்பு குறைச்சிக்கங்க, நல்லா நடங்க, அதுலேயே பிபி குறைஞ்சி போயிடும். எடுத்த உடனே மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. அப்படியும் குறையலன்னா தான். அதே மாதிரி பார்க்கின்சோனிசம் தான். இன்னொன்று, பொதுவாக பொதுமக்களுக்கு இந்த பார்க்கின்சோனிசம் தான் என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சதுன்ற ஒரு பீதி, ஒரு மனம் தளர்ந்து போயிடுறாங்க. அதுக்கு அவசியம் இல்லை. அது எப்படி நான் சொன்னோம், மோட்டார் நியூரான் டிசீஸ்ன்ற ஒரு டிசீஸு ஒருத்தர் 24 வயசில் தாக்கி அவர் சப்சிக்வெண்ட்டாக நோபல் ப்ரைஸை வின் பண்ணார். பீட்ரஸ் ஆஸ்கோரஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பர்சன். பீட்ரஸ் ஆஸ்கோ இதில் ஓடுறார். அவர் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது, இவருக்கு ரெண்டு காலம் கிடையாது. இவர் ஒலிம்பிக் பந்தயம் முடிஞ்ச உடனே பேராலிம்பிக்ஸும் நடத்துவாங்க. அந்த பேராலிம்பிக்ஸில் பீஜிங்கில் ஓனத்தில் 400 மீட்டர் ரேஸில் இவர் ஃபஸ்ட்டு வந்தார். கூட இருந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, இவரை சேர்த்துக்க கூடாது சார், அவன் ஏதோ காலில் கட்டிட்டு ஓடுறான்னு. ஏன்னா நல்ல காலோடு இருக்கிறவங்கள விட வேகமாக ஓடினார். ஒலிம்பிக்கில் பதக்கம், தங்கப்பதக்கம் பெற்றாரு. காரணம் மன உறுதி. இந்த எல்லாரும் நீங்கள் கவனிக்க வேண்டியது, மன உறுதியை ஏற்படுத்தும் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் டாக்ஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், அதெல்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு மன உறுதி வருது. மன உறுதி வந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி, மன உறுதி வந்தால் உங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம்லாம் போகுது. உங்களாலையும் இதை வெல்ல முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.